ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் ஹேரில் தடவுறப்ப முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக வந்து மாற்றி கொடுக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இது எத்தனை ஹேரில் தடவணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ஷாம்பு தான் எடுத்துருக்கோம். ஒரு ரூபா ஷாம்பு வந்து எடுத்துருக்கோம். நல்லா முடி வளர்ச்சியை வந்து தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் ஷாம்பு வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப முடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கருமை நிறம், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஷாம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ஷாம்பு எடுத்துருக்கோம்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க ஷாம்பு ஒரு பேக்கெட். ஏன்னா ஹேருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரெண்டு வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை நான் சீயக்காய் தான் சேர்ப்பேன் அப்படின்னா சீயக்காய் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். ஷாம்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஷாம்பில் நமக்கு வந்து கெமிக்கல் ஏதாவது கலந்துனாங்க, நம்ம ஹேரில் டைரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து ஷாம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஷாம்பு வந்து தண்ணியில் நல்லா கரையணும். நல்லா ஷாம்பு கரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது கருவேப்பிலையோட பொடி தான். முடியை நல்லா கருகருன்னு கருமையாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இளநரை பிரச்சனையை வந்து மறைய வைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கருவேப்பிலை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப கண்டிப்பாக இளநரையை வந்து மறைய வச்சு முடியும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். ஹேரில் தடவினாலும் சரி இன்டேக்காக எடுத்துட்டாலும் சரி கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேப்பிலை பொடி தான். நமக்கு ஹேரில் இருக்கக்கூடிய பூச்சி வெட்டு முடி, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள், முடியில் ஏற்படக்கூடிய அரிப்பு, பெயின் கொடுன்னு சொல்லி எல்லா பிரச்சனைக்குமே இந்த வேப்பிலை பொடி வந்து ரொம்பவே ஹைலைட்டானதாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வேப்பிலையோட பொடியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ரொம்ப சேர்க்கலாங்க. அந்த அளவுக்கு நான் சொல்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஆள் ஹேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷனுங்கிறனால தண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேப்பிலையோட பொடி வந்து நல்லா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கருவேப்பிலையையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொடியவும். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு கருவேப்பிலையோட பொடி சேர்த்து நல்லா அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தினம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ பொடி தான் எடுத்திருக்கோம். முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹைலைட்டானது. இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு
இல்லாமல் செம்பருத்தி பூ பொடி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது ஆகாரம் பூ பொடி தான் எடுத்திருக்கோம். முடி உதிர்தல் ப்ராப்ளங்களை வந்து கட்டுப்படுத்தி இளநரை இருக்குது அப்படின்னா அதையும் மறைய வச்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம ஆகாரம் பூ பொடியவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. ஒரு அருமையான பக்கத்தில் ஹேர் வாட்டர் ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்குது. லாஸ்ட் ஃபைனலாக இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் க்ளோயிங்னஸும் கிடைக்கும். இந்த மணிக்கு ஹேர் வாட்டர் ஹேர் பேக் எல்லாம் நம்ம சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப ஒரு 4 சொட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு வந்து ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு உங்கள் ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இதே மணிக்கு தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் உங்கள் ஹேரை நீங்கள் எப்போல்லாம் அலசுறீங்களோ அந்த மணிக்கு அந்த நேரத்தில் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.